இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எல்லாரும் உங்களை அற்பமாக நினைக்கலாம், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒதுக்கி வைக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் குறைபாடுகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஜான் ஹைட் என்ற தேவ மனிதருடைய வாழ்க்கையிலும் குறைபாடு இருந்தது. அவரால் சரியாக பேச முடியாது, சரியாக அவருடைய காதுகளும் கேட்காதாம். இப்படிப்பட்ட இந்த தேவ மனிதர், தன்னுடைய சரீரத்தில் குறைபாடு கொண்ட இந்த தேவ மனிதரை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்றுதான் இந்த கால வேளையில் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஜான் ஹைட் என்ற தேவ மனிதருடைய இன்னொரு பெயர் பிரேயிங் ஹைட், ஜப வீரரா இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட குறைபாடு, பேச முடியாது, காது கேட்காத இந்த தேவ மனிதனை ஆண்டவர் ஜப ஆவியால் நிரப்பினார். தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை இந்த தேவ மனிதர் பெற்றிருக்கிறார். எங்கேயோ பிறந்த இந்த தேவ மனிதர் இந்தியா தேசத்துல வந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பஞ்சாப் பகுதியை தெரிந்தெடுக்கிறார். பஞ்சாப் பகுதிக்கு கடந்து வந்து பார்க்கும்போது அநேகரிடம் இயேசு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ளுகிறார். லாங்குவேஜ் படிச்சாச்சு, இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தன்னிடம் இருக்கிற அந்த குறைவான பேச்சாற்றலை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்களுக்குள்ளாக மாற்றம் வரவில்லை. பிரியமானவர்களே, அதிக நேரம் முழங்காலே நின்று இந்த தேவ மனிதர் இந்தியா தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், இந்தியா தேசத்தில் இருக்கிற இந்த பஞ்சாப் பகுதியில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி இவரும் இவரது நண்பரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். பல மணி நேரம் முழங்காலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். ஒரு தடவை இப்படியாக இவர் பல மணி நேரம் முழங்காலே நின்று ஜெபித்து விட்டு தன்னுடைய ஆலயத்துக்கு கடந்து போனாராம். சர்ச்சுக்கு கடந்து போய் அவர் பண்ண பிரசங்கம் என்னன்னா, எல்லா ஜனங்களையும் பார்த்து ஓ பரமபிதாவே அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. சர்ச்சில் கூடியிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட ஆரம்பித்தது. அப்படியே எல்லாரும் விழ ஆரம்பித்தார்களாம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டார்களாம். இப்படியாக ஒரு தீப்பொறி பரவ ஆரம்பித்தது. இந்த மனிதரை கொண்டு கர்த்தர் அந்த பகுதியில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண ஆரம்பித்தாராம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன காரியம் உன்னுடைய பெரிய பிரசங்கத்தை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. தேவ சமூகத்தில் நீ எவ்வளவு மணி நேரம் முழங்கால நிற்கிறாயோ அந்த அளவிற்கு தான் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதனால இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் முழங்கால நின்று ஜெபித்து கொண்டே இருந்தாராம். இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவையாவது எனக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி இவர் ஜெபித்தாராம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு மாதத்துக்குள்ளாக 100 ஆத்மாக்கள் கடந்து வந்தார்கள். கண்டினியூஸாக 200 ஆத்மாக்கள், இப்படியாக பல கோடி ஆத்மாக்களை இந்த தேவ மனிதர் ஆதாயப்படுத்தினாராம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் குறைபாடுள்ள தேவ மனிதர், பலவீனமான தேவ மனிதர், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தேவ மனிதர். ஆனாலும் தன்னுடைய முழங்காலை அவர் முடக்கினதுனால அநேகருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உயர்த்தினார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உங்களை நிச்சயமாக அவர் உயர்த்துவார். எல்லாரும் புறக்கணிக்கலாம், எல்லாரும் ஒதுக்கி வைக்கலாம், தகுதி இல்லை என்று சொல்லலாம், நீ பிறந்ததே வேஸ்ட் என்று சொல்லலாம். கவலைப்படாதிருங்க.
உங்க முழங்காலை முடக்குங்கள். பெரியவராக்குகிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார வைக்கிற தேவன் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்துவார். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டு. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சிறியவனை உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் மாறட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே என்று வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் உயர்த்துகிறவர். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறவர். இந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அநேகருக்கு முன்பாக உயர்த்துவார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.